Welcome back to Magic Class Channel. So, in the video, we will talk about Standard 7, Science Term 3, Unit 5, Animals in Daily Life. This is a very simple lesson. If you know like what is what, you can get all the answers. So, by heart, So, first two objectives, to know animals are used as food and for making clothes. Animals ரெண்டு முக்கியமான யூசஸ் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே இருக்க ஸ்கின், ஸோ ஃப்ளீஸ் யூஸ் பண்ணி க்ளோத்ஸ் மேக் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த சாப்டரில் வந்து முக்கியமாக நம்ம படிக்க போகிறது ரெண்டு விஷயம், வுல் அண்ட் சில்க், இது எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ஹசார்ட்ஸ் ஆஃப் சில்க் அண்ட் வுல் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் எப்படி அதை அவாய்ட் பண்ணுறது. To know about Ahimsa or Peace Silk. Peace Silk na yenna. Adhaavadhu silk abdinnale vandittu theriyumla namakku cocoon vandittu adu saavadichu dhaan neenga vandu silk edupinga. Ana peace silk abdinna adoda opposite. So adu vandu later in your book varumbodhu nama paakalam. To understand the importance of animal protection and their maintenance. So this is very simple. Okay, let's go into the lesson. Introduction la enna koduthirukanga. In earlier classes, you have studied how plants are used in our daily life. இப்போ வந்து அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, earlier classes அதாவது lower classesல என்ன படிச்சிருக்கீங்க, plants எப்படி நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதே போல தான் ஆனிமல்ஸும் நம்மளோட டெய்லி லைஃப்க்கு யூஸ் ஆகுது. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம ஆனிமல்ஸை யூஸ் பண்ணுறோம், ஃபுட்டுக்காக இருக்கலாம், க்ளோதிங்காக இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் பர்பஸ்க்காக இருக்கலாம், எதுக்காக இருந்தாலும் சரி, வி யூஸ் தீஸ் ஆனிமல்ஸ். ஸோ அதோட யூசஸ் தான் நாம் இப்போ படிக்க போகிறோம், சரியா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 5.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஆனிமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ்ட் இஸ் ஃபுட். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மில்க். மில்க் இஸ் அன் எசென்ஷியல் ப்ராடக்ட் தட் யூ யூஸ் எவ்ரி டே இன் ஆர் டே டு டே லைஃப். மில்க் இல்லாமல் யாருமே இருக்க முடியாதுன்னு கூட சொல்லிடலாம். ஓகே, இட்ஸ் எ பிக் சோர்ஸ் ஆஃப் கால்சியம். ஸோ வாட் இஸ் மில்க்? மில்க் இஸ் அ ஒயிட் லிக்விட் ஃபுட் ப்ரொடியூஸ் பை தி மேமரி கிளான்ஸ் ஆஃப் மேமல்ஸ். ஸோ மேமல்ஸ்லேருந்து அதோட மேமரி கிளான்ஸ்லேருந்து வர ஒரு வைட்டான லிக்விடு தான் மில்க் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் ஃபார் இன்ஃபென்ட். இன்ஃபென்ட்னா குழந்தைங்களுக்குலாம் அது ஒரு ப்ரைமரி சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். மில்கை வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாடமும் அதாவது டெய்லி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மில்க் எதுலேருந்துலாம் எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாட் ஜஸ்ட் கவுஸ், கவுஸ் மட்டும் இல்லாமல் பஃப்லோஸ், கோட், கேமல்ஸ்லேருந்தும் இந்த மில்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், மில்க் இஸ் நெசசரி இன் ஆர் டெய்லி டயட் to prepare tea, coffee, ice cream, chocolate, sweets and other related products. So, இந்த மாதிரி எந்த ஒரு டைரி ஐட்டம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மில்க் தேவைப்படுது. எது எதுனா டீ, காஃபி, ஐஸ்கிரீம், சாக்லேட், ஸ்வீட்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு, இப்போ பிஸ்கட்ஸ் கூட வந்துட்டு மில்க் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ மில்க் வந்து ஹைலி நியூட்ரீட்டிவ் ஃபுட், கண்டெய்னிங் கால்சியமும் ப்ரோட்டீனும் அதிக அளவில் இருக்குது. அண்ட் இது மில்க்லேருந்து பன்னீர் மேக் பண்ணுறாங்க, சீஸு, க்ரீம், பட்டர், கீ, கர்ட், இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஜென்ரலான டாபிக், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச டாபிக்னு கூட சொல்லலாம். மில்கை பற்றி உங்களுக்கு வந்து புதுசாக எதுவும் சொல்லி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இட்ஸ் எவ்ரி திங் இன் ஜென்ரல். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் இஸ் கிவன் அபவுட் மில்க். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா எக்கு. எக்கு வந்து பார்த்திங்கன்னா லேட் பை ஃபீமேல் பேர்ட்ஸ் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் ஸ்பீஷீஸ் டு ப்ரொடியூஸ் தியர் யங் ஒன்ஸ். ஸோ எக்குனாலே என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆல் ஸ்பீஷீஸ் அதாவது ஃபீமேல் பேர்ட்ஸ் வந்து எக்கு லே பண்ணும் டு ப்ரொடியூஸ் தியர் யங் ஒன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹென்னாக இருக்கலாம், டக், டர்க்கி, ஆஸ்ட்ரிச் அந்த மாதிரி இருக்கலாம். ஸோ எதுக்காக நம்ம முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எனர்ஜிக்காகவும் குட் ஹெல்த்துக்காகவும். அது மட்டும் இல்லாமல் முட்டை வந்து ஹை சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு முட்டையிலையும் 6 grams ஆஃப் ஹை குவாலிட்டி ப்ரோட்டீன் இருக்குது. ஸோ காலையில் ஒரு ப்ரோட்டீன் அதாவது ஒரு முட்டை நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா த்ரூ அவுட் த டே எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்களா. முக்கியமாக இது யார் யாருக்கெலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, ஏஜ்டு பீப்புள் அதாவது வயசானவங்களுக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்ஃபென்ட்ஸ்க்கு கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரெக்னெண்ட்டான லேடிஸ்க்கு, அவங்களுக்குலாம் ப்ரோட்டீன்ஸ் ரொம்ப அதிகமாக தேவைப்படும். ஸோ அந்த சமயத்தில் தே கேன் கிவ் எக்ஸ். ஸோ இதுதான் வந்து எக்ஸ் பொறுத்த வரைக்கும். திஸ் இஸ் ஆல் வெரி சிம்பிள். ஓகே, அண்ட் ரொம்பவே ஜென்ரலான டாபிக் தான் எல்லாமே. அடுத்தது டூ யூ நோவில் ஒரு ஃபேக்ட் கொடுத்துருக்காங்க, ஹனி வந்து எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா பீஹைவ்லேருந்து தான் வருது. ஸோ ஹனி கோம்ப் அதிலிருந்து ஹனி எடுக்கிறாங்க. இட் இஸ் நத்திங் பட் அ ஸ்வீட் லிக்விட் தட் இஸ் ப்ரொடியூஸ் பை ஹனி பீஸ். எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்டர் ஆஃப் ஃப்ளாஸ். ஃப்ளாஸோட நெக்டர்லேருந்து ஒவ்வொரு ஹனி பீ வந்து அதை கலெக்ட் பண்ணி அந்த ஹனி கோம்புக்குள்ளே வைக்கும், அதுக்கப்புறம் தான் அதை ஹனியாக கன்வெர்ட் ஆகுது.
ஸோ ரா ஹனியை வந்து பார்த்திங்கன்னா காட்டிலேருந்து தான் எடுப்பாங்க. ஸோ ஹனிக்கு வந்து நிறைய மெடிசினல் வேல்யூஸ் அதிகமாக இருக்குது. அண்ட் முக்கியமாக இட் இஸ் அ ஹைலி நியூட்ரிஷியஸ் ஃபுட். இதுதான் பீஹைவ் இப்படி தான் இருக்கும். ஹனி எப்படி இது புழிஞ்சு வெளியில் எடுப்பாங்கன்றத வந்து இங்கே காமிக்கிறாங்க. ஊசிங் அவுட்னா வெளியில் எடுக்கிறது புழிச்சு. ஸோ ஹனி வந்துட்டு பியூரா இருக்கா இல்லையா அப்படின்றது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்துக்கோங்க. ஸோ உங்கள் கையில் இருக்க ஹனியை வந்து ஒரு ட்ராப் அதுக்குள்ளே போடுங்க. ஸோ கீழே வரைக்கும், அதாவது இந்த கிளாஸோட பாட்டம் வரைக்கும் அந்த ஹனி டிசால்வ் ஆகாமல் கீழே வரைக்கும் வந்துச்சுன்னா இட் இஸ் பியூர். அதுவே வந்து ஹனி வந்து தண்ணிக்குள்ளே போடும்போது தண்ணியோடு கலந்துடுச்சு, அப்படி டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா தென் தட் ஹனி இஸ் இம்பியூர் அப்படின்ட்டு இங்கே சொல்ல வராங்க. நெக்ஸ்ட்டு மீட். மீட்னாலே வந்து ஃப்ளெஷ் ஆஃப் ஆனிமல்ஸ் தான். அது சிக்கனாக இருக்கலாம், மட்டனாக இருக்கலாம், இல்லை ரேபிட்டாக இருக்கலாம், கோட்டாக இருக்கலாம், கேமல், பீஃப், ஃபிஷ், கிராப், ப்ரான், லாப்ஸ்டர், இது எல்லாமே வந்துட்டு மீட் தான். அதாவது இந்த ஃப்ளெஷ் ஆஃப் ஆனிமல்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ ஆனிமல் வந்து இட்ஸ் கன்சிடர்ட் இஸ் அ பார்ட் ஆஃப் அ டயட் பை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள். ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்துட்டு இங்கே வந்து மீட்டு சாப்பிட்றாங்க, எக்ஸப்ட் ஃபார் வெஜிடேரியன் பீப்புள். ஸோ இட் இஸ் ஹேஸ் அ ஹைலி நியூட்ரிட்டிவ் வேல்யூ, நியூட்ரிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து லார்ஜாக போல்ட்ரி ஃபார்மிங் ஃபார் இக்கானமிக் பர்பஸ், போல்ட்ரினா பண்ணன்னு சொல்லுவாங்களே, இப்போ வந்து கோழி பண்ணன்னு சொல்கிறாங்க. ஸோ பெரிய லார்ஜ் ஸ்கேலில் வந்து நிறைய ஹென்ஸை வந்து இங்கே வளர்ப்பாங்க. முக்கியமாக எதுக்காக இருக்கலாம், ஒன்று வந்து எக்ஸுக்காக இருக்கலாம், இல்லை வந்து அதோட ஃப்ளஷ்க்காக இருக்கலாம். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து போல்ட்ரி ஃபார்மிங். போல்ட்ரி ஃபார்மிங் தான் நான் சொன்னது தான் இப்போ தான் பண்ணங்கிறது வந்து யூஆர் ரேசிங் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் பேர்ட்ஸ், இட் இஸ் சிக்கனாக இருக்கலாம், டக்காக இருக்கலாம், இல்லை டர்க்கி, இல்லை கீஸ், ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெண்டு பர்பஸ். ஒன்று வந்து எக்குக்காக இருக்கலாம், இல்லை அதோட ஃப்ளஷுக்காவாக இருக்கலாம். ஸோ சிக்கனை வந்து ரெண்டு ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஒன்று வந்து லேயர்ஸ், இன்னொன்று வந்து ப்ராய்லர்ஸ். லேயர்ஸில் வந்து எக்குக்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ணுறாங்க, ப்ராய்லர்ஸ்ன்றது வந்து அதோட ஃப்ளஷுக்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி ஒரு போல்ட்ரி ஃபார்மிங் பண்ணும்போது என்னென்ன முக்கியமான மெத்தட்ஸ் பார்த்துக்கணுன்னா, சேஃபாக சஃபிஷியண்ட்டான இடம் இருக்கா, அந்த கோழிகள்லாம் அந்த சைடு சுற்றுறதுக்கு இடம் கரெக்டாக இருக்கா, அது மட்டும் இல்லை ப்ராப்பர் வென்டிலேஷன், அதாவது காற்று போகிற மாதிரி இருக்கா. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பறவைக்கு ஒரு காய்ச்சல் வந்துடுச்சுன்னா அடுத்த பறவைக்கு எஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேக்சினேஷன் போட்டிருக்காங்களா, ஸோ அது எல்லாமே இங்கே பார்க்கணும். ஸோ போல்ட்ரி வந்து என்னென்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெய்ஸு, வீட், மில்லட், ரைஸ் பிரான், ஓகே. ஸோ இது எல்லாமே வந்துட்டு இங்கே சாப்பிடும். அதே போல் டிசீசஸ் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதாவது பறவை காய்ச்சல்னு நீங்கள் நம்ம நிறைய பேர் நம்ம நியூஸ் பேப்பரில் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஒரு கோழிக்கு வந்து ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க எல்லா கோழிக்குமே அது ஸ்ப்ரெட் ஆகிடும். ஸோ ப்ராப்பராக நம்மளோட வேக்சினேஷன் இருக்கா, கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறத வந்துட்டு யூ ஹாவ் டு ஃபைண்ட் இட் அவுட். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மூணு டிசீசஸ் காஸ் பை பாக்டீரியா, சால்மோனிலோனஸ் காஸ் பை வைரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரானிகெட் டிசீஸ் காஸ் பை ஃபங்கஸ், ஆஸ்பெரிகிலஸ். ஸோ இது எல்லாமே வந்து ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. போல்ட்ரி ஃபார்மோட பிக்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், கோழி பண்ணை, ஓகே. நெக்ஸ்ட், ஆனிமல்ஸ் வந்து யூஸ்ட் எஸ் க்ளோதிங். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளஷ்ஷு மீட்டாக பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து இப்போ க்ளோதிங்க்கு பார்க்க போகிறோம். ஸோ ஆனிமல் ஹேர் வந்து இஸ் எ கிரேட் டிமாண்ட். அது மட்டும் இல்லாமல் அதோடய ப்ரைஸும் அதிகமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உலன் பிளாங்கெட்ஸ், உலன் ஷால்ஸ், மஃப்ளரு, சாக்ஸு, இது எல்லாமே ஆனிமல் ஹேர்லேருந்து கூட பண்ணுறாங்க, ஃபர் ஆஃப் ஆனிமல்ஸ்லேருந்து எடுத்து பண்ணுறாங்க. அனிமல் ஃபைபர்ஸ், சம் ஃபேப்ரிக் ஃபைபர்ஸ், காட்டன், ஜூட்டு, சில்க் ஆர் கால் நேச்சுரல் ஃபைபர்ஸ். காட்டன், ஜூட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் ஃபைபர்ஸோட எக்ஸாம்பிள், காட்டனும் ஜூட்டும் வந்து பிளான்ட் ஃபைபர்ஸோட எக்ஸாம்பிள். அதுவே உல் அண்ட் சில்க் எல்லாமே வந்துட்டு அனிமல் ஃபைபர்ஸோட எக்ஸாம்பிள். உல் எதுலேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஷீப்போட இல்லை கோட்டோட ஃப்ளீஸ் மேலே இருக்க அந்த லேயர், இந்த சாஃப்ட் ஸ்கின். ஸோ அதை வந்து ஷியர் பண்ணி வெளியில் எடுப்பாங்க. இட் இஸ் ஆல்சோ அப்டேன், இது தவிர ஷீப், கோட்டை தவிர ரேபிட், யா, கேமல் கிட்டேருந்து கூட எடுக்கிறாங்க. அதுவே சில்க் எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குக்கூன் ஆஃப் த சில்க் வார்ம்லேருந்து எடுக்கிறாங்க. இங்கே பாருங்கள், ஷீப் காமிச்சிருக்காங்க பாருங்கள், அதுக்கு மேலே இருக்கிற ஸ்கின்னை வந்து எப்படி ஷேர் பண்ணி வெளியில் எடுக்கிறாங்க. அண்ட் திஸ் இஸ் அ த ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்ஸை அடுத்த பேராகிராஃபில் கொடுத்துருக்காங்க. லெட் சி, வாட் டைப் ஆஃப் க்ளோத்ஸ் ஆர் பீங் யூஸ்ட் பை பீப்புள் ஆஃப் ஸ்னோ கேப்ட் ரீஜன். ஸோ ரொம்ப வந்து குளிராக பனியாக இருக்கிற இடத்துல இருக்கிறவங்க எந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி உலன் க்ளோத்ஸை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எதுக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா,
ஸோ ரொம்ப கூலாக இருக்கும். ஸோ அது வந்து அவங்க பாடிக்கு வார்ம்த் வர்றதுக்கு கண்டிப்பாக இந்த ஃபர் ஆஃப் ஆனிமல்ஸ் இந்த மாதிரி உலன் க்ளோத்ஸ் அவங்களுக்கு ரொம்பவே தேவைப்படுது. ஸோ வுல் இஸ் த ஃபேப்ரிக் ஆர் த ஃபைபர் டிரைவ் ஃப்ரம் த ஃபர் ஆஃப் ஆனிமல்ஸ் ஆஃப் தி கேப்ரினே ஃபேமிலி, பிரின்சிபலி ஷீப். ஸோ இந்த உல்லுங்கிறது வந்து பிரின்சிபலாக எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக ஷீப்லேருந்து தான் எடுக்கிறாங்க. மற்ற மேமல்ஸ் அதுக்கு நம்ம ஆல்ரெடி இந்த பேராகிராஃபில் பார்த்தோம், கோட்டு, யாக்கு, ஆல்பக்கா, ரேபிட். ஸோ இதுலேருந்து கூட உள்ள எடுக்கிறாங்க. ஸோ அவுட்டர் கோட் ஆஃப் ஷீப்லேருந்து தான் இந்த உள்ள எடுக்கிறாங்க. மேஜர் ஸ்டெப்ஸ் இருக்குது, ஷியரிங், கிரேடிங் ஆர் சார்ட்டிங், வாஷிங் ஆர் ஸ்கவுட்டிங், கார்டிங் அண்ட் ஸ்பின்னிங். இந்த பிக்சரில் பார்த்தீங்கனாலே தெரியுது, ஷியரிங்னா மேலே இருக்க லேயர் எடுக்கிறது, வாஷிங் அப்படின்னா அதில் ஏதாவது இம்ப்யூரிட்டிஸோ மைக்ரோப்ஸோ இருக்கோ அதெல்லாம் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் கார்டிங், ஸோ அதை வந்து தனித்தனியாக ஒன்றுனா பிரிக்கிறதுக்கு. ஃபைன்லி ஸ்பின்னிங், சரியா, இதை வந்து இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷியரிங், ஷியரிங்னா நான் சொன்ன மாதிரி ஷீப்போட ஃப்ளெஷ்ஷை வந்து அதோட பாடியிலேருந்து ரிமூவ் பண்ணுறது தான் ஷியரிங்னு சொல்லுவோம். கிரேடிங் ஆர் சார்ட்டிங், அதாவது இங்கே பாருங்கள் தி ஃப்ளீஸ் ஃப்ரம் த சேம் ஷீப், அதாவது ஒரு ஷீப் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் கிட்ட இருக்கிற பகுதியில் இருக்கிற ஒரு ஃப்ளீஸும் பாடி பார்ட்டில் இருக்கிற ஒரு ஃப்ளீஸும் வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கலாம், இட் கேனாட் பி த சேம். ஸோ அதனால் அது கிரேட் பண்ணி சார்ட் பண்ணுவாங்க, பிரிப்பாங்க, இது எல்லாமே ஒரு ஏ கிரேட், இது எல்லாமே பி கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக பிரிப்பாங்க. ஸோ ஒரு ஷீப்லேருந்து வர அதே ஃப்ளீஸ் வந்து வேறு வேறு கிரேடில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வாஷிங், வாஷிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா சில இம்ப்யூரிட்டிஸ் டர்ட்டு, கிரீஸு, டஸ்ட்டு, ஏன்னா வந்து ஷீப் எங்கேயாவது மேயும், தண்ணியில் போகும், மண்ணில் போய் உட்காரோம், அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்துட்டு அந்த இம்ப்யூரிட்டிஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக அதை வாஷிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கார்டிங், ஸோ ட்ரைட் வுட்டை வந்து கேர்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணுறது தான் கார்டிங்கிற ஒரு ப்ராசஸ். ஸோ இது எப்படி இந்த கார்டிங் ப்ராசஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ரோலர்ஸ்குள்ளே போட்டு வைப்பாங்க, அந்த ரோலர்ஸ்குள்ளேருந்து வெளியில் வரும், வெளியில் வரும்போது ஃபைன் ஷீட் ஆஃப் தின் வெரைட்டி தான் வரும், ஃபைன் ஷீட்டாக வெளியில் வரும். ஸோ இதை தான் வந்துட்டு கார்டிங்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு ஃப்ளாட் ஷீட் கால் வெப் மாதிரி இது வெளியில் வரும். கடைசி ப்ராசஸ் என்னென்னா ஸ்பின்னிங், ஸ்பின்னிங் என்ன பண்ணுனா இந்த வெப் வந்துட்டு ஒரு பெரிய மிஷின்குள்ளே விடுவாங்க, ஒரு ரோலர் மிஷின்குள்ளே, அந்த மிஷின்லேருந்து வரும்போது வெளியில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்ட்ராண்ட்ஸாக வெளியில் வரும், நேரோ ஸ்ட்ராண்ட்ஸ், அதாவது கிட்டத்தட்ட ஒரு கிளாத் மாதிரியே வரும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த யானை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக யானை இருக்கும், அதுக்கப்புறம் அதை வீவ் பண்ணி நமக்கு தேவையான ஒரு ஃபேப்ரிக்காக மாற்றிடுவாங்க. யானைன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சின்ன சின்ன நூலாக இருக்கும், அது எல்லாத்தையுமே வந்து ஸ்வெட்டர் பண்ணுறது, உலன் க்ளோத்ஸ் பண்ணுறது, சாக்ஸ் பண்ணுறது, மஃப்ளர் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஃபேப்ரிக்கை வந்து யூஸ் ஃபார் நிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபீச்சர் ஆஃப் உல், உல்லோட ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் டு ஹீட், வாட்டர், வேர் அண்ட் டேர். ஸோ வந்து ரொம்ப குளிர்காலத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். இட் அப்சர்வ்ஸ் மாய்ஸ்சர், வெளியிலேருந்து ரொம்ப குளிர்ந்த காற்று வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலன் க்ளோத்ஸ் வந்து அந்த காற்று, குளிர்ந்த காற்றை வந்து இதை இழுத்துக்கிட்டு நம்மளை வந்து வார்மாக வச்சுக்கும். அதே போல் இன்சுலேட்ஸ் அகேன்ஸ்ட் கோல்டு, ஸோ நமக்கு அந்த கோல்டு அவ்வளோவா தெரியாது. ஸோ உல் இஸ் அ குட் இன்சுலேட்டர், டஸ் நாட் ரிங்கிள், ஸோ ஈஸியாக அது கசங்கிடாது. ஓகே, ஸோ இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். அடுத்தது வந்து யூசஸ் ஆஃப் உல், உல் எது எதுக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஃபேமிலியிலே யூஸ் பண்ணுறோம், ஒன்று க்ளோதிங்காக இருக்கலாம், ஹவுஸ் ஹோல்ட் ஃபேப்ரிக்ஸாக இருக்கலாம், இல்லை டெக்னிக்கல் டெக்ஸ்டைல்ஸாக கூட இருக்கலாம். 2/3 ஆஃப் த உல் இஸ் யூஸ்ட் இன் த மேனுஃபேக்சர் ஆஃப் கார்மெண்ட்ஸ், இன்க்ளூடிங் ஸ்வெட்டருக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், ட்ரெஸ்ஸஸு, கோட்ஸு, சாக்ஸு, ஸ்போர்ட்ஸ் வேர், இது எல்லாமே நம்ம வந்து உல் யூஸ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற சிந்தட்டிக் ஃபைபர்ஸோ நேச்சுரல் ஃபைபர்ஸோட இதை வந்து அடியாட் பண்ணி வேறு என்னென்னவா யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ட்ரேப் அண்ட் க்ரீஸ் ரெசிஸ்டன்ட் பிளாங்கெட்ஸ், பிளாங்கெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆன்டிஸ்டாட்டிக் அண்ட் நாய்ஸ் அப்சார்பிங் கார்பெட்ஸ், நாய்ஸ் அப்சார்ப் பண்ணுற கார்பெட்ஸுக்காகவும் இதை யூஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் பெரிய பெரிய ஆடிட்டோரியம் அந்த மாதிரி இடத்துல இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது நம்ம உல், கடைசி இது வந்து சில்க் பார்க்க போகிறோம். ஸோ சில்க் அப்படின்னு பார்த்திங்கனாலே காஞ்சிபுரம் அப்படின்றது தான் நமக்கு ஞாபகம் வரும். முக்கியமாக எதுக்கு யூஸ் பண்ணோன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் ஒரு சில்க் கவுன் ஒரு சில்க் ட்ரெஸ் ஒரு சில்க் சாரி நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த சில்க் எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா சில்க் வம், குக்கூன் ஆஃப் தி சில்க் வம்லேருந்து தான் வருது. ஸோ அதை தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. சில்க் இஸ் தி செக்ரீஷன் ஆஃப் சில்க் மாத், சில்க் எங்கேருந்து ஒப்டெயின் பண்ணுறாங்கன்னா சில்க் வம்மோட குக்கூன். ஸோ இந்த இது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மல்பெரி லீவ்ஸ் மேலே அது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், ஒரு பாயிண்ட்டில் வந்து மல்பெரி லீவ்ஸில் அதிகமாக சாப்பிட்றோம், அதுக்கப்புறம் தன்னை சுற்றி ஒரு குக்கூனை வந்து டெவலப் பண்ணிக்கிட்டே சுற்றி கட்டிக்கிட்டே இருக்கும்.
ஸோ சில்க் ஃபார்மோட லைஃப் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ட்டான லைஃப் பீரியட் தான், அதாவது 2 மந்த்ஸ் தான் அது உயிரோடு இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து இந்த 2 மந்த்ஸ் உயிரோடு இருக்கிற கேப்பில் 4 டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் போகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா முட்டைடுறது, ஒரு குட்டி முட்டையாக இருக்கும், அதுக்கப்புறம் அது கேட்டபுலராக டெவலப் ஆகும், அதுக்கப்புறம் குக்கூன், அதுக்கப்புறம் அடல்ட் மாத். இந்த ஸ்டேஜஸை தான் லைஃப் சைக்கிள் ஆஃப் அ சில்க் வார்ம்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக இந்த க்வெஸ்சன் கேட்கலாம். ஸோ ஒரு சில்க் வார்மோட லைஃப் ஸ்டேஜஸ் 4, அது என்ன அப்படின்னா எக்கு, கேட்டபுலர், குக்கூன் அண்ட் ஃபைனலி வந்து அடல்ட் மாத் தான் அது டெவலப் ஆகும். ஸோ இந்த சில்க் வார்ம்லேருந்து, அதாவது சில்க் வார்ம்லேருந்து சில்க் எடுக்கிற ப்ராசஸை வந்து நம்ம செரிகல்ச்சர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இஸ் கால்டு செரிகல்ச்சர். கண்டிப்பாக கேட்பாங்க இந்த க்வெஸ்சன். ப்ரொடக்ஷன் ஆஃப் சில்க் இன்னொரு பேர் என்னென்னா செரிகல்ச்சர். ஒரு ஃபீமேல் சில்க் மாத் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா எக்கு முட்டையிடும்னு சொல்லியிருக்கோம்ல, அந்த முட்டை எத்தனை முட்டையிடும் அப்படின்னா கிட்டத்தட்ட 500 முட்டை இடுமா. ஸோ அந்த 500 முட்டையும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டோரேஜ், கிட்டத்தட்ட ஒரு கோல்டான இன்குபேட்டரில் வைப்பாங்க, கிட்டத்தட்ட 6 வீக்ஸ்க்கு வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அபவுட் 10 டேஸ் இந்த எக்ஸ் ஹேட்ச் அவுட், முட்டையிலேருந்து வெளியில் வரும். அந்த லாபா வந்து என்ன பண்ணுனா நெக்ஸ்ட்டு 35 டேஸ் வந்து மல்பெரி லீவ்ஸு சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா. இங்கே பாருங்கள் அந்த கேட்டபிள் ஸ்டேஜ் மல்பெரி லீவ்ஸை சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா, அதுக்கப்புறம் தான் இந்த பியூப்பா குக்கூன், அதுக்கப்புறம் வந்து பட்டர்ஃப்ளை அடல்ட் மாத்தா மாறும். இதுதான் ஒவ்வொரு ஸ்டேஜாக இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் எக்ஸு லே பண்ணுறது, கிட்டத்தட்ட 500 முட்டைகள் இடும்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த எக்ஸை வந்து இன்க்யூபேட்டரில் வச்சுருப்பாங்க, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அந்த எக்ஸ் வந்து ஹேட்ச் அவுட் ஆகும், சின்ன லாவாவாக ஹேட்ச் அவுட் ஆகும். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணும் அப்படின்னா மல்பெரி லீவ்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே இருக்குமா, எவ்வளோ கிட்டத்தட்ட 35 நாள் சாப்பிடும். எவ்வளோ மல்பெரி லீவ்ஸ் சாப்பிடும்னா அபவுட் 50,000 டைம்ஸ் இட்ஸ் இனிஷியல் வெயிட். அதோடய வெயிட்டை விட 50,000 டைம்ஸ் அதிகமாக மல்பெரி லீவ்ஸு சாப்பிடுமா. அதுக்கப்புறம் சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன பண்ணும், சாப்பிடும்போது தன்னை சுற்றி ஒரு குக்கூனை வந்து டெவலப் பண்ணும், ஒரு அவுட்டர் ஷெல்லு, ஒரு அவுட்டர் கவரிங் மாதிரி ஒன்று டெவலப் பண்ணி கட்டிக்கிட்டே இருக்குமா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த ஷெல்லுக்குள்ளே இருக்கிற அந்த குக்கூன் வந்து கேட்டபிலர் வந்து கொஞ்சமாக பியூப்பாவாக மாறும். ஸோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா அது கொதிக்கிற தண்ணியில் போட்டுட்டு அதில் இருக்கிற இந்த சில்க் யான் அந்த த்ரெட்ஸை மட்டும் தனியாக வெளியில் எடுப்பாங்க. ஸோ உள்ளே இருக்க பியூப்பாவை இங்கே சவடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் இங்கே வந்துட்டு நடக்கிற யூஷுவலான ஸ்டெப். ஓகே, நம்ம அதோட கண்டினியூஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில்க் வார்ம் ஸ்பெண்ட்ஸ் அபவுட் 5 டேஸ் ப்ரொடியூசிங் சில்க் அண்ட் ஸ்பின்னிங் இட்ஸ் குக்கூன். ஸோ அதுதான் வந்து சில்க் வந்து ஸோ என்ன பண்ணுவோம், அந்த பீப்பா வந்துட்டு தன்னை சுற்றி ஒரு குக்கூனை வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கும். அஸ் நான் சொன்ன மாதிரி இந்த குக்கூனை வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டுட்டு அந்த தனியாக அந்த அன்வாயின் பண்ணுவாங்க, அதில் இருக்க பியூப்பாவை சாவடிச்சிருவாங்க. ரொம்ப நாள் வந்து இந்த சில்க் மாத்தை வந்து ஹேட்ச் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிட்டிங்கன்னா நம்ம லாங் சில்க் த்ரெட்ஸ் அந்த கிடைக்கும், பெரிய சில்க் த்ரெட்ஸ் கிடைக்கும்னு நினச்சா அது ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். ஸோ அது வந்து ஹேட்சிங் ஆஃப் த மாத்தினால வீணாக போயிடும். ஸோ அதனால் வந்து கரெக்டான டைம் போலதே இது எடுத்துருவாங்க. ஃபைனலாக வந்து இந்த சில்கை வந்து வீட் பண்ணி எடுத்துகிட்டு தேவையான சில்க் எடுத்துருவாங்க, அது க்ளீன் பண்ணி டைட் பண்ணி ஓவன் என்டோ ஃபேப்ரிக். இதுதான் வந்துட்டு இதோட ப்ராசஸ். ஸோ இந்த டயக்ராம் பார்த்தீங்கனாலே யூ கேன் ரைட் இட். ஸோ ஃப்ரம் ஸ்டெப் 1 to ஸ்டெப் 9, ஓகே, இதுதான் வந்துட்டு மொத்த சில்க் எப்படி வந்துட்டு ஒரு சில்க் கிளாத்தை எப்படி வீவ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சில்க், சாஃப்டாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, வர்சிடைல், மாற்றி மாற்றி கற்றுக்கலாம். டைடு, ஈஸிலி டைடுனா வந்து சாயம் அழகாக ஈஸியாக போடலாம். ஸ்ட்ராங்கஸ்ட் நேச்சுரல் ஃபைபர், புவர் ரெசிஸ்டன்ஸ் டு சன்லைட் எக்ஸ்போஷர். அடுத்தது வந்து யூசஸ் ஆஃப் சில்க், சில்க் எதுக்காக யூஸ் பண்ணுவோன்னா முக்கியமாக வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அண்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு, பியூட்டிக்காக, எலிகன்ஸ்க்காக அப்படின்றதுக்காக நம்ம கட்டுவோம். இட் இஸ் கம்ஃபர்ட் இன் வார்ம் வெதர் அண்ட் வார்ம் டியூரிங் கோல்டர் மந்த்ஸ். வார்ம் வெதருக்கும் யூஸ் பண்ணலாம், அதே போல் வந்து கோல்டர் டைம்ஸ் அது கூலான டைமில் வந்து போட்டிங்கன்னா நமக்கு வார்மாக இருக்கும். ஸோ முக்கியமாக வந்து சில்க் சாரீஸ் பியூட்டிஃபுல் ட்ரெஸ்ஸஸ் தான் தைக்கிறதுக்காக தான் நம்ம இந்த சில்க்கை யூஸ் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் ஹேங்கிங்ஸ், கர்டன்ஸ், ரேக்ஸ், கார்பெட்ஸ், பெரிய பெரிய மால்ஸு, பெரிய பெரிய ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி இடத்துல நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ ஹஜார்ட்ஸ், ஹஜார்ட்ஸ் இன் சில்க் அண்ட் வுல் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி சில்க் அண்ட் வுல் இண்டஸ்ட்ரி நம்ம வந்து சில்க் கிளாத்ஸ் யூஸ் பண்ணுறோம், வுலன் க்ளோத்ஸ் யூஸ் பண்ணுறோம், அதனால் என்னென்ன பிரச்சனைகள் வருது, நமக்கு பிரச்சனைகள் வராது, பட் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறது தான் இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க. சில்க் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி டிசீஸ் அந்த ஒர்க் பண்ணுற இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு வரும்னு பார்த்தீங்கன்னா ஆர்த்ரிட்டிஸ். ஏன்னா ரொம்ப நாள் வந்து ரொம்ப நேரமாக வந்து நின்றுட்டு வேலை செய்வாங்க,
அதே போல் முதுகு வலி வரும் நம்ம நின்றுட்டு வேலை செய்யும்போது, விஷனரி ப்ராப்ளம், சரியாக கண்ணு தெரியாமல் போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் இன்ஜுரிஸ், அதாவது ஸ்கின் டிசீஸ் கூட வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ், மூச்சு திணறல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரலாம், ஆஸ்துமா வரலாம், ப்ராங்கைட்டிஸ், அதாவது புவர் வென்டிலேட்டட் ஏரியா ஆஃப் ஒர்க், ஏன்னா வந்து ரொம்ப காற்று வர மாதிரி அந்த இண்டஸ்ட்ரீஸ் இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து சில்க் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி டிசீசஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் உலன் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுற ஒர்க்கர்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறைய கெமிக்கல்ஸ் டிட்டர்ஜென்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா ஷீப் வந்து எங்கெங்கேயாவது உட்காந்துருக்கும், ஸோ அதோட மேலே இருக்கிற அந்த இம்ப்யூரிட்டிஸ், க்ரீஸு, டர்ட்டு, டஸ்ட்டு, சாண்ட், இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நிறைய டிட்டர்ஜென்ட்ஸ், கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் ஏகப்பட்டது வரலாம். அது மட்டும் இல்லாமல் தே கெட் எஃபெக்டட் பை டிசீஸ் கால் சார்ட்டர்ஸ் டிசீஸ். அந்த சார்ட்டர் டிசீஸ் எதனால் வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஆந்த்ராக்ஸ் பேக்டீரியம்னால வருது. ஸோ இந்த ஆந்த்ராக்ஸ் எதனால் வந்து காஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, பெசிலஸ் ஆந்த்ரசிஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கண்டாமினேட்டட் அனிமல் ஹேர், அதாவது அனிமல் ஹேரில் வந்து நிறைய வந்து கண்டாமினேஷன்ஸ், அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இம்ப்யூரிட்டிஸ் தான் கண்டாமினேஷன். ஸோ இதை க்ளீன் பண்ணும்போது ஸோ அந்த கெமிக்கல்ஸ்லேருந்து வர நிறைய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபீவர், காஃப், ஸோ சரியாக மூச்சு திணறல் பிரச்சனை, நியூமோனியா, நாசியா, வாமிட்டிங், டயரியா, ஸோ வாந்தி, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் கூட இவங்களுக்கு வரலாம். ஸோ இதெல்லாம் எப்படி ட்ரீட் பண்ணுறது, இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எப்படி இந்த டிசீஸ்லேருந்து வெளியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா, ஆந்த்ராக்ஸ்க்கு பெஸ்ட்டான மெடிசன் எதுன்னு பார்த்திங்கன்னா, பென்சிலினும் சிப்ரோஃப்ளாக்சினும் பெஸ்ட்டான மெடிசன்ஸ். அதே போல் த ஸ்ப்ரெட் ஆஃப் த டிசீஸ் இஸ் கண்ட்ரோல் பை தி வேக்சினேஷன் ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் பை பேர்னிங் ஆர் பெரியல் ஆஃப் இன்ஃபெக்டட் அனிமல் கேர்சிஸஸ். ஸோ ஒரு அனிமலுக்கு வந்து, ஒரு பறவைக்கு வந்துட்டு ஏதோ ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே வந்துடும். அதனால் ஸோ ப்ராப்பர்லி இட் ஷுட் பி வேக்சினேட்டட். இதே போல் வந்துட்டு ஸோ ஒரு எம்ப்ளாயர் என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய எம்ப்ளாயீஸ் வச்சு அந்த கம்பெனியில் வேலை பார்க்குறாங்கன்னா, அவங்களோட சேஃப்டி, ஹைஜீன், அது எல்லாமே முக்கியம். முக்கியமாக அந்த இடத்துல வந்து நல்ல வென்டிலேஷன் இருக்கா. ஸோ ஒர்க்கர்ஸ்க்கு வந்துட்டு எம்ப்ளாயீஸ்க்கு வந்து சேஃபான ஒரு ஏரியாவில் தான் ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத அவங்க பார்த்துக்கணும். அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, அஹிம்சா சில்க், பீஸ் சில்க்னு கூட சொல்லுவாங்க. ஸோ பீஸ் சில்க் அப்படின்னாலே உங்களுக்கு என்ன தெரியுது, ஸோ இந்த குக்குன்ஸு சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம், அது உள்ளே இருக்க பியூப்பா வந்து செத்து போயிடுது. ஸோ அதை சாவடிக்கிறதுக்கு பதில் வேறு ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குமா அப்படிங்கிறது தான் இந்த பீஸ் சில்க், அதுதான் அஹிம்சா சில்க்னு சொல்லுவாங்க. In 1992, குஷுமா ராஜையா, a கார்மெண்ட் ஆஃபீஸர் ஃப்ரம் ஆந்திர பிரதேஷ், ப்ரொப்போஸ் தி அஹிம்சா வே ஆஃப் சில்க் ப்ரொடக்ஷன். அதாவது 1992 ஆந்திர பிரதேஷில் இருந்த ஒரு கார்மெண்ட் ஆஃபீஸர், அவர் பேர் குஷுமா ராஜையா, என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பியூப்பாவை சாவடிச்சு தான், ரொம்ப கொடூரமாக நம்ம சாவடிச்சு தான் அதோட சில்க்கு வெளியில் இருக்கிற அந்த சில்கை எடுக்கணுமா, வேண்டாமே அதை சாவடிக்காமல் வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் கண்டுபிடிக்கலாமே அப்படிங்கிறத மாதிரி இவர் கண்டுபிடிச்சார். ஸோ என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இட் இன்வால்வ்ஸ் அ ஹியூமேன் மெத்தட், ஸ்பெஷலி letting the worms to hatch and then using the vacant cocoons. அதாவது பியூப்பா வந்து அதுக்குள்ளே ஹேச் பண்ண விட்டுடுறாரு, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற வேக்கண்ட்டான குக்கூன் இருக்கும்ல, அதாவது பியூப்பா வெளியில் போயிடும், பட்டர்ஃப்ளையாக வெளியில் வந்து அந்த வேக்கண்ட்டான குக்கூனை மட்டும் தனியாக வெளியில் எடுத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவரே யூஸ் பண்ணுறாரு. ஸோ ட்ரெடிஷ்னல் சில்க் மேனுஃபேக்சரிங் மெத்தட்ஸ் இன்வால்வ் பாயிலிங் ஆஃப் த குக்கூன்ஸ் ஆஃப் த சில்க் வார்ம் அண்ட் தென் சார்ட்டிங் அவுட் த த்ரெட் விச் இஸ் யூஸ் லேட்டர் இன் சில்க் ப்ரொடக்ஷன். ஓகே, ஸோ ஆனாலும் நமக்கு வந்து இப்போ ட்ரெடிஷ்னல் சில்க் மெத்தட் தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க, அஹிம்சா சில்க்கு எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது, அதாவது வேக்கண்ட்டான அந்த குக்கூன் ஏரியாவை வந்துட்டு எடுத்து பண்ணுறது. ஸோ ட்ரெடிஷ்னல் மெத்தட்னா என்னென்னா, பாயிலிங் மெத்தட் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு சில பேர், அதாவது அனிமலில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, பேர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க மட்டும் அந்த அஹிம்சா சில்க்கு நம்ம யூஸ் பண்ணலான்ட்டு சொல்கிறாங்க. அடுத்த டாபிக் பார்த்திங்கன்னா, அனிமல் ப்ரொடெக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஸோ திஸ் இஸ் அ வெரி வெரி ஜென்ரல் டாபிக். ஸோ அனிமல்ஸை வந்து நீங்கள் எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணோம், ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்மளோட எல்லாரோட சப்போர்ட்டு முக்கியமாக தேவை. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து நம்ம ஆல்ரெடி படித்தது தான், ஃபுட்டாக யூஸ் பண்ணலாம், க்ளோதிங்க்கு யூஸ் பண்ணுறோம், முக்கியமாக வுல் அண்ட் சில்க், அதுக்கப்புறம் அஹிம்சா சில்க் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் போல்ட்ரி ஃபார்மிங்கும் பார்த்தோம். ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹியூமன் பீங்ஸ்க்கு மாதிரியும் அனிமல்ஸ்க்கு ஒரு சில சென்சேஷன் இருக்கும். ஸோ தே ஆல்சோ ஹாவ் அ கிரேட் சப்போர்ட் டு தி என்வாயர்மெண்ட். ஸோ சேஃப்கார்ட் பண்ணுறது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான், தேவையான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணோம், யூ ஷுட் நாட் டார்ச்சர் தோஸ் அனிமல்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. த ஃபைனல் டாபிக்,
The Ministry of Environment, Forest and Climate Change has released 4 new gazette notification. 4 முக்கியமான கெசட் நோட்டிஃபிகேஷனை அண்டர் த ப்ரிவென்ஷன் ஆஃப் குருவல்ட்டி டு அனிமல் ஆக்ட் 1960 இதில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, டு ரெகுலேட் டாக் ப்ரீடர்ஸ், அனிமல் மார்க்கெட்டர்ஸ், எக்வேரியம் அண்ட் பெட் ஃபிஷ் ஓனர்ஸ். திஸ் ப்ராக்ரஸ் இஸ் கம் அபவுட் இஸ் அ ஜாயிண்ட் எஃபர்ட் பை அனிமல் ப்ரொடெக்ஷன் குரூப். நீங்கள் அனிமல் விற்கிறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை டாக் ப்ரீட் பண்ணி வளர்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, இல்லை அக்வேரியம் அதாவது மீன் கடை வச்சுருந்தாலும் சரி, இல்லை பெட் ஓனர்ஸாக இருந்தாலும் சரி, ஸோ அனிமல்ஸ்க்கு எந்த வித பாதிப்பும் இருக்கக்கூடாது. ஸோ அவங்க ப்ரொடெக்டடாக தான் இருக்கிறாங்களா இல்லையா, தே ஆர் ப்ரோன் டு அ வெரி குட் என்வாயர்மெண்ட்டாக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஆய்வு செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் ரிகார்டிங் திஸ் அனிமல்ஸ் இன் டெய்லி லைஃப். ஸோ வித் திஸ் என்டையர் லெசன் கம்ஸ் டு அன் எண்ட். ரொம்ப ரொம்ப சிம்பிளான லெசன் அண்ட் ஜென்ரல் லெசன் கூட நான் சொல்வேன். என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சால் யூ கேன் ரைட் திஸ். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்டடி அண்ட் ஆல், புக் எடுத்து படிக்கணும்னே அவசியம் கிடையாது. You can write it. Okay, students, with this it is over. If you have any doubts, post your queries. Thank you, students.